ಅದು ಐ ಆಮ್ ಸಾರಿ ಮಧು. ದಯ ಸಚ್ಚಿ ನಾ ಸೋಡದ ಕೇಳು. ಮಧು ಪ್ಲೀಸ್ ಮಧು, ದಯ ಸಚ್ಚಿ ನಾ ಸೋಡದ ಕೊಂಚ ಕೇಳು. ನೀ ಕೇಟಿಯಾ, ನೀ ಕೇಟಿಯಾ ಅನ್ನಿಕಿ ಅನ್ನಿಕಿ, ನಾ ಇದೇ ಮಾದ್ರಿ ಕೆಚ್ಚಿದ್ದೇನೆ. ದಯ ಸಚ್ಚಿ ನಾ ಸೋಡದ ಕೇಳು. ನಾ ಎವಳ ಆಳದ காதல போட்டுக்காம பெரிய நட்டம் பிராண துரோகின்னு என்னெல்லாம் பேசுற. இப்ப வந்துட்டா தப்புதான் மது. அன்னைக்கு நீ எந்த சூழ்நிலையில இருந்தியோ அதே சூழ்நிலை தான் இன்னைக்கு நான் நிக்கிறேன். என்ன புரிஞ்சு ஏத்துக்க மாட்டியா? அதிசயம் வண்ணத்து பூச்சியுடம்பில் ஓவியங்கள் அதிசயம் துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம் குருநாதரி இல்லாத குயில் பாட்டு அதிசயம் அதிசயமே அசந்து போகும் நீ அந்த அதிசயம் கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம் பதினாறு வயதான பருவத்தில் எல்லோருக்கும் படர்கின்ற காதல் அதிசயம் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சி உடம்பில் ஆவியங்கள் அதிசயம் துளி செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம் குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் அதிசயமே அசந்து போகும் நீ அதிசயம் தோன்றும் காதல்
பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம். மண்ணத்து பூச்சி உடம்பில் ஆவியங்கள் அதிசயம். துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம். குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம். அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம். வெண்பால் கொண்ட சிறுதீவு கால் கொண்டு நடமாடும் நீதான் என் அதிசயம். உலகில் ஏழல்ல அதிசயங்கள் வாய் பேசும் பூவெனி எட்டாவர் அதிசயமே. வான் மிதக்கும் உன் கண்கள் தேன் தெறிக்கும் கண்ணங்கள் ஆள் குடிக்கும் மதரங்கள் அதிசயமே. நங்கை கொண்ட வீரர்கள் அதிசயமே. நகம் என்ற கிரீடம் அதிசயமே. அசையும் வளைவுகள் அதிசயமே. கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் வண்ணத்து பூச்சியுடம்பில் ஓவியங்கள் அதிசயம். துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம். குருநாதன் இல்லாத குயில் பாட்டு அதிசயம். அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அண்ணன் இந்தியாவுக்கு வந்திருக்காக உனக்கு தெரியாம பார்த்துட்டும் வந்துட்டேன். அடியாத்தி, இம்புட்டு பெரிய சங்கதி இப்படி பைய சொல்றிய? அண்ணன் புள்ளைகளுக்கு மெட்ராஸ்ல கல்யாணமா? நேர்ல வந்து கூப்பிட்டா நீ எங்க சண்டை பிடிப்பியோன்னு தயங்குறாக. கொண்டாட சொந்த இல்லைன்னு ஏங்கிட்டு இருக்கேன். என்ன பேச்சு இது? இத்தனை வருஷம் சோகம் காத்தா போச்சு புள்ள. ஆமா, ஏஜப்பனா மெட்ராஸ்ல இருந்து உங்களை தேடி விருந்தாளி வந்திருக்கா. நீங்களும் அமெரிக்கா போகணும், அந்த காந்தி ரெஸ்டாரண்ட் எதிர நேரு ரெஸ்டாரண்ட் போடணும், கோடீஸ்வரன் ஆகணும். அதுக்குதான் நான் வந்திருக்கேன். நான் சொல்றபடி எல்லாம் கேட்டீங்கன்னா இது அத்தனையும் செஞ்சு தரேன். இல்ல தம்பி, நாங்க நாலு இட்லி ரெண்டு வடை ஒரு டீ அதோடு நிறுத்திக்கோ. இவங்க அண்ணன் டால்டா தலையன். அதான் அந்த நாச்சியப்பன் தன்னுடைய ரெட்டப்பிரிவு பசங்களுக்கு ரெட்டப்பிரிவு பொண்ணுங்களை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு மடத்தனமாக ஒரு கண்டிஷன் போட்டான். அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிச்சுது. உண்மையிலேயே எங்க அக்கா ரெட்டப்பிரிவு இல்லை. உண்மையை சொன்னால் அந்த நாச்சியப்பன் ஒத்துக்கு போகிறதில்ல. அப்பன் சொல்லாமல் பிசு பையனும் தாலி கட்ட மாட்டான். இதுக்கு ஒரே வழி ஆள் மாறாட்டம். கோமா இருக்கா, நான் பேசி வழங்க வைக்கிறேன். பேசுற புள்ள நீ, அவனை உதச்சி வரட்டா அங்க போய் புதுசா குழப்பம் பண்ணிடுவான். அவன் போற பக்கத்துல போய் அண்ணன் கிட்ட மாட்டி விட்டுருவான். அவனுக்கு அண்ணன் கிட்ட இருக்கு.